வணக்கம். பணம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை இன்று பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்குது. பணம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல அப்படின்னு சொன்னாலும் பணம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்க தான் வேணும். அத்தகைய பணமானது நம்மிடம் தடையின்றி வந்து சேரவும், வந்த பணம் வீண் விரயம் ஆகாமல் பல மடங்கு பெருகி கொண்டே செல்லவும் பல தாந்திரீக வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம பணத்தை எப்படி வைக்கணும், எதனுடன் வச்சா அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பணம் நம் வீட்டில் எங்கு வச்சாலும் சரி, அதன் அருகில் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை கட்டாயம் வைக்கணும். நம் அன்றாடம் பயன்படுத்துகிற பல பொருட்கள் பணத்தை ஈர்க்கும் தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அதில் சிலவற்றை நம்ம எப்போதுமே பணத்துடன் வைக்கணும். அதிலும் குறிப்பாக ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு போன்ற சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களையும், அரகஜா, புணுகு, கோரோசனை, கருங்காலிக்கட்டை, கருங்காலி மாலை போன்ற தெய்வீக பொருட்களையும் பணத்தின் அருகில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் பிரசாதமாக தரப்படுற வில்வ இலை, துளசி இலை போன்றவற்றை பணத்துடன் சேர்த்து வைக்கணும். இந்த இலைகள் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மாற்றிடலாம். அதே மாதிரி கோவில்களில் கொடுக்கப்படுற குங்குமம், விபூதி போன்ற பிரசாதங்களையும் பணத்தின் அருகில் வைக்கலாம். நம்ம தினமும் அதை நெற்றியில் இட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பணம் நகை இரண்டையும் ஒன்றாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சிறப்பு. அவை இரண்டையும் மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியில் வச்சு எடுத்து பழகணும். அது மட்டும் இல்லாமல் பணத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார், பெருமாள், குபேரரர் போன்றவங்களோட படங்களை பணம் இருக்கிற இடத்துல வைக்கலாம். பணம் சேர எப்படி சில பொருட்களை அருகில் வைக்க வேண்டுமோ அதே மாதிரி சில பொருட்களை எப்போதும் பணத்துக்கு அருகில் வைக்கக்கூடாது. அது பணத்தின் தன்மையை முற்றிலுமாக குறைப்பதுடன் பணம் வீண் விரயம் ஆகவும் காரணமாகும். அது எந்தெந்த பொருட்கள்னு பார்க்கலாம். பணத்தில் பணம் வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எண்ணெய் சம்மந்தமான பொருட்கள் இருக்கக்கூடாது. பீரோவில் பணம் வைக்கிறவங்களாக இருந்தோம் அப்படின்னா அதன் அருகில் மருந்து சீட்டு, அடகு சீட்டு, கடன் வாங்க பத்திரம் எழுதி கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி பத்திரங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பணத்துக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஊசி, கத்திரிக்கோள், கத்தி, ஓடாத கடிகாரம், அப்புறம் இரும்பு தொடர்பான பொருட்களையும் பணத்துக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. நாம் என்னதான் பாடுபட்டு சம்பாதிச்சாலும் கூட அந்த பணம் நம்மிடம் நிலையாக தங்கவும் பெருகவும் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் நம்ம சில விஷயங்களை கடைபிடிச்சு தான் ஆகணும். பணத்துக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்க போக தான் பணம் நம்மக்கிட்ட தங்கும்னு சொல்லுவாங்க. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.